அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ப்ரோ. இல்லை, நானும் ஆர்ஜே பாலாஜி ஒருத்தர் ப்ரோன்னு தான் கூப்பிட்டுக்கோம். ஏன்னா அப்போத்தான் நம்ம யூத்தோட மிங்கிள் ஆக முடியும். முதல்ல கொஞ்சம் யோசிச்சாரு, நான் ஹாய் ப்ரோ அப்படின்னு அவர் என்னை திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு யூத்தான டீம். நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐசரி வேலன் அவர்கள். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இந்த ஐசரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல. கணேஷ் சார்கிட்டயே பேசி கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டாரு, ஐ சரி, நான் சரியானவன் இல்லையா. ஐசரி கணேசன் அவர்கள் அப்படின்னா அவை ஐ சரினா அவர் சரியான மனிதர் அப்படின்னு தான் அர்த்தம். சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறையா உதவி செய்கிறது. அது உங்கள் அப்பா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்குவீங்க, அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட. அதனால் வந்து அந்த வள்ளல் குணம் உங்கள் கிட்ட இருக்கிறதுல அரிசியுமே இல்லை. வாழ்த்துக்கள். நான் இந்த 45 வருஷமாக சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிங்கப்பூர் சலனுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். சிகை அலங்காரம், இதை வச்சு தான் 45 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஒரு விக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால வந்து அந்த முகத்தினுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார், சோசியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறி இருக்கும். அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க, ராஜாதி ராஜாலேருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும். விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி தான், அம்மன் கோயில் கடக்கால பீரியடில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பார், அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறிச்சு. ராஜாதி ராஜாலே பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறிச்சு. அதனால வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம். அதை பேசா வச்சு படம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். என்றைக்குமே ஒரு ஹீரோக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமாவில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏற்றினா தான் அந்த ஹீரோவை வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணார், அம்மன் மூக்குத்தி அம்மன், அப்புறம் வீட்டில் விசேஷம், ரன் பேபி ரன். அப்போ இப்போ வந்து இந்த படம், இந்த சிங்கப்பூர் சலன் வந்து நிச்சயமாக இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போகிற படம். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம், இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த சிஜி ஒர்க் பிரமாதமாக வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம். அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது. அவர் வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசரும் ஒன்று மைண்டில் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி செலவு பண்ணால் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்குறது மூலமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க. அப்படி இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தில் கிராண்ட் இயரில் வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் வந்து இனிமேல் சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம வாயிலேயே வண்டி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது, வாயிலேயே வடை சுட முடியாது, கொஞ்சம் பெரிய விஷயங்களை காட்டினாத்த முடியும். அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது. இங்கே கூட நடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக செட்டில் வந்து நம்ம கலாச்சி பேசுனதுக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம். அஃப்கோர்ஸ் சுகுமார் சார், சுகுமார் சார் நம்பித்தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்தில். டைரக்டரையும் சுகுமார் சாரையும் வச்சு, சார் இது தெரியுமில்ல சார், தெரியாமல் பார்த்துங்க சார் விக்கு மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்கிறது ஈஸி. இந்த படத்தில் பாருங்கள், எடை நடுவில் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கொஞ்சம் ஏமாந்தால் வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும். அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது. அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால்தான் தைரியமாக அந்த விக்கையை வைக்க முடிச்சிடும். அது பர்டிகுலராக இருந்தார் டைரக்டர், இப்படித்தான் வேணும் அப்படின்னு. இது நான் இதுக்கு முன்னாடி நிறையா கவுண்டமணி அண்ணன் கூட, தம்பி வெடுவேலி கூட, நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன். பட் நானே தனியாக ஒத்தை கொத்தையாக ஒரு காமெடி பண்ணி நடிச்சதுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி, ஐயோ தனியாக புலம்ப விட்டு விட்டானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன். அதை வந்து தைரியமாக எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர்கிட்ட இருந்து அப்ரூவல் வந்தால் தான் முடியும். நம்ம ஒரு டைலாக் எழுதி கொடுக்குறாங்க, தகுடங்கண்ணே தகுடு தகுடு அப்படிங்கிற டைரக்டர் வந்து, இல்லை சார் 2 தடவை சொல்ல வேண்டாம் சார், 1 தடவை சொன்னால் போதும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 கோடி ரூபா போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா. அந்த ஒரு சின்ன விஷயம், டைரக்டர்கிட்ட இருந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைப்பதன் மூலமாக தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும்.
அப்படி பல இடத்துல இருந்து பல உத்த நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்ட்டையும் எடுத்துக்குவேன், என்னை விட இளையவர்கள்ட்டையும் எடுத்துக்குவேன். உண்மையிலேயே நான் கதாநாயகனாக நடிச்சிருந்தப்ப என்னை கெஸ்ட் ரோல் கேட்கல வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகிருக்கிறோம், வில்லனாக நடிச்சு இப்போ போய் கெஸ்ட் ரோல் பண்ணோம், ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஹீரோ இடத்தை தக்க வைக்காமல் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்போ கேரக்டர் ரோல் நடிக்கலையும் கூட ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வர்றதுனா வந்து ரொம்ப யோசிப்பேன். அதுக்கு எனக்கு தைரியத்தை உதாரணமாக எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான். அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்தம் ரொம்ப ரொம்ப பொருத்தம். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காமல் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து, அதை தானே ரசிகர்கள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா. நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான். அவங்க மேலே தோல் மேலே கை போட்டு ஒரு சளைக்காமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டையும் கேட்க முடியுது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் நடிகர்களே. அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கப்புறம் அதில் என்ன சலிப்பு இருக்கக்கூடாது. தலைவர் புரட்சி தலைவர் அதுதானே, எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் உள்ளே போய் கட்டி பிடிச்சி அவங்ககிட்ட பேசி வெளியில் வந்தவர்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு. இந்த படத்தில் தயாரிப்பு நிர்வாகியாக நடித்த விக்கியை பற்றி நான் சொல்லணும். இன்றைக்கி எங்கே போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்தை பற்றி பேசல, அந்த வானத்தை போல மனம் படைச்ச நல்லவனே அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது எல்லாத்துக்கும். அந்த பாட்டு வந்து அவங்க அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரித்த சின்ன கவுண்டர் படத்தில் வந்த பாட்டு அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலைச்சு நிற்கிது. அது மாதிரி அனைவருமே வந்து ஒரு நடிகராக இருக்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். இந்த சிங்கப்பூர் சலூன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நடித்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும், ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படும். எப்படி மனோரமா ஆட்சி வந்து காமெடியாக நடிச்சிட்டு இருந்த கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம், சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்பட்டது இல்லை. ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும். அது மாதிரி ஒரு சத்யராஜ்னா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படுது. இந்த படத்தில் வந்த சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும். அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்குனர் கோகுல் தான், அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் மிமிக்ரி வேற எங்காச்சும் வச்சுக்கலாம்ண்ணா, நிறையா பேர் பேசணும். எல்லாருமே வந்து புரட்சி தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸில் தான் பேசுவாங்க. நானும் ரோபோ சங்கர் தான் அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸில் பேசுவோம். அந்த காம்படிஷன் எங்களுக்குள் நடந்துக்கிட்டே இருக்கு. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. ஓகேங்களா? பலமில்லாத மாடு, உட முடியாத கலப்பை, அதிகாரமில்லாத பறவை, இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை. ஓகே தானே, தேங்க்யூ. இருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம், மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி. ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, நான் வந்து அவரை விஜயும் கூப்பிடுவேன், என்னை வந்து அவரை அஜித்துன்னு கூப்பிடுவார். ஹாய் விஜய்படி. அப்படியா? அது சொல்கிறேன், அரைச்சி வரேன் வரேன். எனக்கு வந்து லாஸ்ட் ஒன் இயராக வந்து கொஞ்சம் சிக்கார் வந்து எந்த படமும் நடிக்கலை. அதுக்கப்புறம் இந்த 2024 எனக்கு ஒரு பெரிய மீண்டும் ஒரு பாலகுமாரை கொடுத்த எங்களுடைய வாத்தியார், நான் போய் செல்லம்மா வாத்தியார் தான் கூப்பிடுவேன். ஏன்னா என்னுடைய உடல் மொழியை மாற்றினவர் அவர் தான். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து அந்த பாலகுமாரில் தான் என்னுடைய உடல் மொழியை மாற்றினவர். ஸோ அவருடைய வாய்ஸ் வந்து இங்கே பேசணும் அப்படின்னு ரொம்ப தடவை சொல்லிக்கிட்டே இருந்தார். எப்படின்னா ஷார்ட் வச்சா நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன்னா 9 ரியாக்ஷன் கொடுப்பேன் நான். அவர் வந்து அப்படி மானிட்டரில் உட்காந்துருப்பார், சங்கர் சங்கர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சங்கர், ஏன்னா பக்கத்தில் சத்யராஜ் சார்லாம் இருக்காங்க சங்கர், எல்லாரும் ஃப்ரேமில் இருக்காங்க, ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே வருது சங்கர், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுனா 64 எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் சங்கர், ஆனால் சங்கர் உங்களுக்கான ஃப்ரேம் வரும், அப்போ நீங்கள் வால்யூம் ஏற்றிக்கலாம் சங்கர் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்த எங்களுடைய வார்த்தையை நான் எப்பயுமே அவர்கிட்ட சொல்கிறது ஒன்று தான். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் நமக்கு சரியாக தெரியலை அப்படின்னா நம்ம எதை சர்ச் பண்ணுவோம், கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும்னா கூகுளை சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி ஆக்டிங்கில் நம்ம ஒரு வந்து சரியாக வரல அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டாக ஒரு தேடணும்னா நம்ம வந்து தேட வேண்டிய ஆளுக்கு கூகுளை சர்ச் பண்ணணும். இது ஒரு நல்ல பஞ்சுன்னு வந்து இப்போ பிளான் பண்ணிட்டு வந்தேன்.
அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு சகோ விஜய் சேதுபதி சகோ சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சத்யராஜ் சாருடைய ஃபஸ்ட்டு காம்பினேஷன் உண்மையிலே அவருடைய லெஜெண்டு. டப்பிங்கில் எவ்வளவோ ஏற்றிருக்கேன், அவர் மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன், பட் எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ ஜாலியாக கூலாக அவரோட வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி இன் 25th January. எவ்ரிபடி ப்ளீஸ் வாட்சிங் இன் தியேட்டர். தேங்க்யூ யுவர் சூபிடியன்ட்லி. ஒரு சில வார்த்தைன்னா நன்றி வணக்கம்னு இப்போ உட்காந்துடணும். சில வார்த்தைகள் அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி உட்கார முடியுமானா? என்னால் முடியாது. பெரும்பாலும் உட்காரதில்ல. ஆனால் இது என்னுடைய சொந்த கம்பெனி. ஐசரி கணேஷ் ஒரு பல்கலைக்கழக வேந்தரா, மருத்துவக் கல்லூரியுடைய அதிபரா, இன்ஜினியரிங் காலேஜுடைய அதிபரா, வள்ளல் தன்மையில் சிறந்தவரா, நாம் தெரியும் எல்லாருக்கும். அவன் அவங்க அப்பா ஐசரி கதிர்வேலன் என்கிற ஐசரி வேலன், அவனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐசரி கணேஷ் பிறந்ததுக்கு அப்போ தெரியும். ஐசரி கணேஷ் பிறக்கிறதுக்கு முன்னால 15-20 வருஷமா அவனை நானும் நட்பாகி உறவாகி உயிரானோம். ரெண்டு பேரும் உயிர். இப்ப இவரு அப்பா என்னெல்லாம் நினைச்சாரோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவங்க அப்பா ஒரு நர்சரி ஸ்கூல் ஆரம்பிக்கணும், டேய் ஸ்கூல் ஆரம்பிச்சு கொடுறா என்கிட்ட, சரி வாடா பார்க்கலாம். கணேஷ் 14 வயசு கூட வர்றான். அப்புறம் அந்த இடம் பார்க்கும்போது எம்எல்ஏ சீட்டு கிடைச்சது அவங்க அப்பாவுக்கு. ஆர்கே நகரில் எம்ஜிஆர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்றார். அப்போ எம்எல்ஏ ஆகிய அறநிலைத்துறையுடைய துணை அமைச்சராக வந்து ஸ்கூலை மறந்துட்டார். ஆனால் ஐசரி கணேஷ் மறக்கலை. அவங்க அப்பா நர்சரி ஸ்கூல் தான் என்கிட்ட கேட்டார். ஏன்னா நான் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ அதை மைண்டில் வச்சு இன்னைக்கு பெரிய ஆலமரம், குறைய ஒரு 12,000-15,000 பேர் ஒர்க் பண்ணி அங்கே வாழறாங்க. அது மட்டும் இல்லை, உறவுகள் மட்டும் இல்லை, நட்புகளில் கூட அவர் செய்கிற உதவிகள் இருக்கு பாருங்க. எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர் ஐசரி வேலன். அந்த எம்ஜிஆருடைய குணத்தை அப்படியே வச்சிருக்கவர் தான் ஐசரி கணேஷ். தெரிஞ்சு செய்யறது கொஞ்சம், தெரியாம செய்யறது தன்மைகள் தான். நான் எதுக்கு சொன்னேன்னா, அவங்க அப்பாவுடைய கனவுகளை நனவாக்குறாருன்னு. அவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர், சத்யராஜ் சாருக்கு தெரியும் அப்பா பழக்கம். அவரோட ரஜினிகாந்துடைய மாங்குடி மைனர், ரஜினி வில்லன், அதில் ஐஸ்வரி கணேஷ் காமெடியன், மெயின் காமெடியன். ஊர்காவலன் அப்படி பலம். கடைசி அவர் பட தயாரிப்பாளர் ஆயிட்டார் ஐஸ்வரி வேலன். காணலுக்கு கரையேது, நான் நன்றி சொல்வேன். ரெண்டு படம் ப்ரொடியூசர் அவரு. அப்போ அவர் எம்எல்ஏ, எம்எல்ஏ இருக்கும் போதே ரெண்டு படம் எடுத்தார். ஆக அதை தொடர்ந்து அப்பா தொட்ட பணியை தொடர்ந்து இன்னைக்கு வெற்றிகரமாக நடத்துறார். பல வெற்றி படங்கள் தயாரிச்சார். கோமாளிகள் பியூட்டிஃபுல் வெற்றி, எல்கேஜி, நம்முடைய ஆர்ஜே பாலாஜியோட என் மகன் கே ஆர் பிரபுவுக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்து அந்த எல்கேஜி படம் பெரிய சக்சஸ். அதே போல இப்போ ஆர்கே பாலாஜி, ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் சத்யராஜ் சார் போன்ற எல்லா நடிகர்களும் இருக்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஐசரி கணேஷுடைய மனசுக்கும் அவர் செய்கிற வள்ளல் தன்மைக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியாக வரும். கோகுல் டைரக்டர், மிகச்சிறந்த டைரக்டர். என் அன்பிற்குரிய விஜய் சேதுபதி, இந்த இடத்துல தான் நான் நன்றி சொல்லணும். நான் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விநியோக சங்க தலைவராக இருக்கேன். இப்போ விநியோகஸ்தர்கள் யா ப்ரொடியூசரை நல்லா இல்லை, ஒரு குறிப்பிட்ட சிலரை விட நிறைய ப்ரொடியூசர் நல்லா இல்லை, விநியோகஸ்தர்கள் நல்லாவே இல்லை. ஏன்னா முன்னெல்லாம் எம்ஜிஆர் படம் 2.5-3 லட்சம் தான் என்எஸ்சி, நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டு. எம்ஜிஆர் படமே 3-4 லட்சம் என்எஸ்சி, மூணு ஏரியா.
ஆனால் இப்போ அது 30 கோடி 40 கோடி 100 கோடின்னு போகுது. அதனால் இப்போ எங்கள் விநியோகஸ்தர்களை வயசாகிடுச்சு, நோய்வாய்ப்பட்டாங்க, படங்கள் வாங்க முடியல, மருத்துவ செலவு கூட கஷ்டப்படுறாங்க. அது சொல்கிறத எனக்கு ஒன்றும் வைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போன முறை நான் தேர்ந்தெடுத்த உடனே ஐசரி கணேஷ் வந்தார் நான் பதவியேற்பு விழாவுக்கு. அப்போ சொன்னேன், மாப்பிள்ளை ரொம்ப சிரமத்தை இருக்கு சங்கம், ஏதாவது உதவி பண்ணால் மாமா பண்ணும், இல்லை நீ ஏதாவது பண்ணல சொல்லுங்கள், ஒரு 5 லட்சம் கொடுங்க. அப்போவே 5 லட்சம் சங்கத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் விஜய் சேது எல்லா நடிகர்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதினேன். நம்ம பல படங்களை விநியோகம் பண்ணவங்க இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, மருத்துவ செலவு கூட இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் நடிகர்கள் கொஞ்சம் உதவி பண்ணுன்னு எழுதினேன். ஒரு லெட்டரை பார்த்துட்டு உடனே அவர் பிஏ கிட்ட 1 லாக் ஆன்லைன் அனுப்பி வச்சுருக்கேன்னு, 1 லாக் அனுப்பி வச்சேன். அதை நேரில் கேட்டிருந்தா இன்னும் கூட கொடுத்துருப்பாரு, பட் லெட்டர் பார்த்த உடனே கொடுத்தார். தம்பி, இது சரியான நன்றி. அதுவே ஐஸ்வரி கணேஷ் பட விழாவில் உங்களுக்கு நன்றி சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகப்பெரிய வெற்றியை வேல்ஸ் இன்டர்நேஷனல், வேல்ஸ் நான் இன்னொன்று சொல்லிவிட்டு நான் முடிச்சிட்றேன். நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள், பல கல்லூரிகள் பல நிறுவனங்கள் ஏதோ ஒரு புது பேரில், கடவுள் பேரில், ஜென்ரலாக ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் என் ஐஸ்வரி கணேஷ் மட்டும் அப்பாவை எதுலையுமே விடுறதில்லை. அவன் பேர் கதிர்வேல், அவன் பேர் கதிர்வேல். ஒரு நாடகத்தில் காமெடி நடிக்கும் போது, யூ போ ஐ சரி, நான் சரி என்பதை ஐ சரி யூ போ அப்படின்னு இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசுவான். அப்போ டனால் தங்கவேல் அதுக்கு தலைமை தாங்கினார். அவர் குலுங்கி குலுங்கி சிரித்து மேடை ஏறும்போது, இந்த தம்பி நீ கதிர் வேலை இல்லை ஐசரி வேலைன்னு, தனால் தங்கவேல் தான் அந்த ஐசரி வேலைன்னு வச்சார். அந்த பேரை ஐசரி கணேஷ் வச்சுக்கிட்டான். இப்போ ஐசரி சர்வேஸ்வரர்னு அவன் பேரனுக்கு ஐசரி சர்வேஸ்வரர். அந்த ஐசரி என்பது தொடருது. அதை விட அவங்க அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சாப்பிடணும்னு எம்ஜிஆர் போர்னு நினச்சார். அதை இன்றைக்கி இந்த பிள்ளை அப்பா வழியில் தர்மத்தை அப்படி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தந்தை வழியில் பாருங்கள், வேல்ஸ் இன்டர்நேஷனல், அப்பா ஐசரி வேலன், வேல்ஸ் இன்டர்நேஷனல், எந்த நிறுவனம் எடுத்தாலும் சரி அப்பா பேர் இல்லாமல் துவங்குறதில்ல. ஆகவே எல்லோருக்கும் வழிகாட்டியாக தாய் தந்தையை மறக்காதீர்கள், தாய் தந்தையை விட தெய்வங்கள் இல்லை என்பதை சொல்லி இந்த சிங்கப்பூர் சலூன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று, இது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாகவும், 1000 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாகவும் வேல் நிறுவனம் தொடர வேண்டும் என வாழ்த்து, என்னுடைய மாப்பிள்ளை, என்னுடைய ஐசரி வேலனின் மகன், நீடூழி வாழ்க. வாழ்த்த வந்திருக்கிற நீங்களும் நீடூழி வாழ்க. வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கெஸ்டாக வரல, என்னோடய குடும்ப விழா. ராஜன் சார் சொன்ன மாதிரி தான், கணேஷங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. பிகாஸ் சார் அங்கிள் கூட சார் கணேஷர்ல நான் இல்லை. பிகாஸ் என்னை சினிமாவுக்கு கொண்டு வந்தது அவங்க தான். அவங்க காலேஜில் நான் படித்தேன். அங்கேருந்து அவங்களோட ப்ரொடக்ஷனில் நடந்துகிட்டு இருந்த ஒரு படம் கே ராஜன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி நினைக்காத நாளில் நான் அசன் தியேட்டரை சேர்த்து விட்டாங்க. அங்கேருந்து என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோடய பேஷனை புரிஞ்சுக்கிட்டு என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு கொண்டு வந்தது மிக மிக முக்கியமான காரணம் கணேஷர் தான். அதுக்கு லைஃப் ஃபுல்லாகவே நான் இன்டப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ. அவரை பற்றி நிறைய பேசலாம், பேசிட்டே இருக்கலாம். பட் ஆனால் நான் சின்ன ரொம்ப டைம் கம்மியாக இருக்கிறதால நான் என்னோடய சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது அவரை மீட் பண்ண போகும்போது வெளியில் ஒரு 20 பேர் 30 பேர் நின்றுருப்பாங்க. அவங்க 30 பேருமே வந்து இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை ஏதோ ரெக்கமெண்டேஷனுக்கோ அந்த ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு, அந்த காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலன்னா பரவாயில்ல கட்ட வேணான்னு அதை சைன் ஆஃப் பண்ணி, அதுக்கப்புறம் காலேஜ் அவட வேற யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் வேணும் லெட்டர் கொடுத்து அவ்வளோ பேரையும் அவ்வளோ கன்சர்னாக பார்த்து, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் சமீபத்தில் லண்டன் போயிருக்கும் போது நாங்கள் கூட இருக்கணுமோ அப்போ அவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவர் பொசிஷனில் பெரிய பொசிஷனில் கொண்டு போய் அவர் விட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதை நானும் ஒருத்தனா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக படுறேன். பாலாஜி நண்பா, ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூ, யூ டூ மல்டிபிள் திங்ஸ் அண்ட் ஆல்வேஸ் டூயிங் கிரேட். தேவிகளுக்கு மீனாட்டிலேருந்து இதே நமாயத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சுது, அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. பாலாஜியோட எப்பவுமே ரொம்ப பெருமையாக இருக்கும். அவர் பண்ணுற பல விஷயங்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சின்சியராகவும் பண்ணிகிட்டே இருக்காரு. த ஹைட்ஸ் வாட் யூ கான் டுடே இஸ் வெரி வெரி ப்ரவுட் நண்பா. தேங்க்யூ கோகுல் சார், ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஃபிலிம்ஸ்.
உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சது மக்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி தான் படம் மட்டுமே. இப்போ கண்டிப்பாக இந்த படமும் உங்கள் வீட்டு வரிசையில் நிச்சயமாக இருக்கும். விஜய் சதுபதி சார், ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். கிரேட் ஃபிலிம். அண்ட் வந்து எல்லாருக்கும், விவேக் மரியன் சார் எல்லாருக்கும், என்டையர் காஸ்ட்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட் படமாக இருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய ஃபேவரட் சத்யராஜ் சார் இருக்காங்க சார். சார் பற்றி நான் ரொம்ப பேசிட்டே இருக்கலாம். அது வந்து இப்போது சிவா சார் சொன்ன மாதிரி தான், தமிழ் சினிமாவோட முக்கியமான ஒரு பொக்கிஷம் அவர். இன்னும் நம்ம நிறையா பாதுகாத்து தமிழ் சினிமாவில் இன்னும் அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அவர். சார், நான் சாரோட சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பொய் சொல்ல போகிறோம்ன்ற படத்தில் நான் வந்து சார் அப்ரோச் பண்ணேன். அப்போ வந்து அடிதடி படத்தில் ஷூட்டிங் போயிட்டுருந்தது. அப்போ சார் சொன்னாங்க, என்னை வச்சு ஹீரோ வச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் போட்டோம், நான் கேரக்டர் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த இன்சிடென்ட் தான். அதுக்கப்புறம் வந்து தலைவரை நான் ஒர்க் பண்ணேன். சார் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் இந்த படத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பலம்னு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐ லவ் யூ. டைம் ஆயிடுச்சு, கட்சியாக என்கிட்ட போய் கூப்பிட்டாங்க. நான் வந்தது ப்ரொமோஷன் தான். எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல. முதல்ல நான் படத்தை பற்றி சொல்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தேன் சார், அந்த டைட்டிலே ரொம்ப நல்லாயிருக்கு. சிங்கப்பூர் சலூன் சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதோ புதுசாக ஆரம்பித்த சேனலோட லோகா மாதிரியே இருக்குது சார் உங்கள் படத்தோட டைட்டில். அந்த எஸ்எஸ்ன்னு போட்டுருக்குது ட்ரெய்லரு. ட்ரெய்லரில் வந்த வசனம், அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ட்ரெய்லரே நிறைய பேர் தியேட்டர் கூட்டணும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிகேஃபம்ல வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்க்ரீன் பிளேலாம் பேசிட்டு மொட்டமாக உள்ளோம். ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் தம் அடித்து பேசிட்டோம். இல்லை ரொம்ப நேரம் நினைக்கிறேம்மா பேசிருந்தோம். நான் அங்கேருந்து அவரை இவ்வளோ தூரம் தாண்டி அப்புறம் நான்வாடுதலை பார்த்து இங்கே பார்க்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட வளர்ச்சி, அப்புறம் அவர் பேசுகிற விதம், அவர் தைரியமாக தன்னோட கருத்துக்களை பேசுகிற விதம், இது அத்தனையும் நான் ரொம்ப ரசிக்கிறேன். அவங்க சத்தம் ரொம்ப நல்லாயிருக்கு பாலாஜி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் தட்டிருக்கீங்களா என்ன கஞ்சத்தனம்? ஒருத்தர் பண்ண நல்லதை பேசும்போது சந்தோஷம் பாராட்டிடலாம். ஒன்றும் இல்லை. இந்த கோகுல், ஓகே கோகுல்னு அந்த டைரக்டர் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய டார்ச்சர். அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க. ஏன்னா ராஜன் சார் வந்தார், யாராவது கான்ட்ராவர்சியாக பேசுவான்னு பார்த்தீங்க, யாருமே பேசலை பொருளுக்கு. சரி நானும் அது பேசிட்டு போயிடுறேன். பெரிய டார்ச்சர் தான் அவருக்கு, வந்து ஒரு அடமட்டை தான் இருப்பார். ஆனால் கூகுள்ஸோட வேலை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் அவர். அது ஒரு எனக்கு நான் அவர் சுமார் மோஞ்சு குமார் வந்து அவர் எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜுங்காவாக இருக்கட்டும், ஒரு சீனை ஆடியன்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் எங்கேஜிங்காக கொடுக்க முடியும்னு யோசிக்கல பெரிய கில்லாடி அவர். அவரோட வேலை பார்த்த எனக்கு ரெண்டு படம் மிக சிறந்த அனுபவம். இது ஒன்றுமே இல்லை, இன்னும் இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய மேஜிக்லாம் பண்ணுவீங்க. நான் அது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். நான் அவர் ஜுங்கா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்லிட்டு இருப்பேன், இது ஒன்றுமே இல்லை சார், உங்களோட அவரோட பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. அது அவர் எங்கேருந்து எந்த சென்ஸ்லேருந்து காமெடி பிடிக்கிறாரு, ஒரு சீன் எப்படி கன்சியூம் பண்ணுற, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ சார் உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை, வணங்குகிறேன் சார். சத்யராஜ் சார், ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார். நீங்கள் ஒரு நான் ரீசெண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார். தெக்கு திருமச்சானாக இருக்கட்டும், அமைதிப்படையாக இருக்கட்டும், அப்புறம் அவர் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் பெரிய அநியாயம் சார், நான் சொல்லாதீங்க சார். அப்படி நீங்கள் வந்து யுவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர். நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் உங்களோட டைமிங்காக இருக்கட்டும், நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், ஒரு 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 சீனை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுற விதம் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி சார். நான் டப்பிங் தேட்டர் போகும்போது நான் கேட்பேன், நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பழைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் கேட்பேன், அண்ணன் பழைய ஆக்டர்ஸில் யாருன்னு பிரமாதம்னு உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொல்லலாம். சத்யராஜர் வந்து ஒரு லிப்ஸிங்க்குக்கு கிட்டத்தட்ட 10-20 டைலாக் போட்டு படப்படப்படன்னு ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்கறது வந்து சார் இட்ஸ் டிலைட் டு வாட்ச். உங்களை பார்க்குறது வந்து இட் இஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவுண்ட் மணி சாராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தனியாக இருக்கதாக இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும், எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார். இட்ஸ் மினிமம் கேரண்டில் சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்குறது சார். அந்த அண்ணா நான் நிஜமாகவே மனசார இது மேடைக்காக சொல்லாது, ரொம்ப நாள் மனசார எங்கிறேன். உங்களோட வந்து சரிக்கு சமமாக ஒரு படம் ஒன்று ஆசை சார். சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார், எனக்கு அப்படிலாம் இல்லை.
அது எனக்கு எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும். நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறவங்களை, எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன். எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார். ரெண்டு பேரும் அது டபிள்யூரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். யூஆர் கிரேட் அண்ட் யூஆர் ஃபென்டாஸ்டிக். நன்றி, நீங்கள் எங்களோட இன்னமும் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பேசின டைம் ஆகிடும். வாழ்த்துக்கள். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். சத்யம் தேட்டரில் ஆடியோ லான்ச் அப்படின்னாலே பேசிகிட்டு இருக்கும்போதே மைக்கு ஆஃப் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஷோ இருக்குது. முதல்ல மேலே வந்திருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ், தேங்க்யூ வந்ததுக்கு. வந்திருக்கிற மீடியாவுக்கு, பத்திரிக்கை துறை, இன்டர்நெட் அண்ட் எல் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சிங்கப்பூர் சலூன் படம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி முடித்தோம். நிறையா சிஜி ஒர்க் இருந்தது. இப்போ ரிலீஸ்க்கு ஜனவரி 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் இது. இன்றைக்கி நாளில் இந்த ட்ரெய்லர் லான்ச்சை பெருசாக்கின என்னோட ஃப்ரெண்ட், அவரோடு நான் நடிச்சிருக்கேன், நிறையா பேசியிருக்கோம், ரொம்ப வருஷமாக தெரியும். விஜய் சேதுபதி டைரக்டர் கோகுல்காக வந்தது. டைரக்டர் விஜய், இன்றைக்கி காலையில் நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவரோட ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னாரு. நான் கூப்பிடல, சும்மா விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ண அவர் படத்துக்கு. அவர் கே ராஜன் சார், என்னோடய முதல் படம், நான் ஹீரோவாக நடித்த படத்தை டைரக்டரோட அப்பா. எனக்கு அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது. சிவா சார், நான் உங்கள் கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ வந்திருந்த இந்த படத்துக்கு வெளில இருந்த பெரிய மனிதர்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் படத்தில் வந்து நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை. பட் ஆனால் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரபிள் டைம் வித் தலைவாசல் விஜய் சார். எங்கள் அப்பாவாக நடிச்சிருப்பார் ஜான் விஜய் சார். ஒரு நிமிஷத்தில் எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு நடிகரால் கொடுக்க முடியுன்றதை பக்கத்துலேருந்து பார்த்தேன் அவங்கக்கிட்ட. இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். ரோபோ சங்கர், உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது நீங்கள் நடித்த படம் இது, ஆனால் அதெல்லாம் வந்து படத்தில் தெரியாமல் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு காரணமாக இருந்தவர். அண்ட் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு சகோதரர். அண்ட் தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க யங் ஹீரோவாக உருவாக போகிற கிஷன் தாஸ், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இந்த படத்தில் நடிக்க, ஒரு ஃப்ரெண்டாக நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் அவரே ஹீரோவாக மூணு படம் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னோடய அம்மாவும் நடித்தவங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க. இன்றைக்கி என்னென்னா கிஷன் தாஸோட ஜோடியும் வந்திருக்காங்க, எங்கள் ரோபோ சங்கர் ஜோடியும் வந்திருக்காங்க படத்தில் இருக்கிறவங்க, அக்கல்யா அண்ட் டாக்டர் ரீனா ப்ரோ, ரெண்டு பேருக்கும் நன்றி. ஆனால் எனக்கு ரெண்டு பேர் ஜோடியாக நடிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே வரல. என்னோடய ஹீரோயினாக வந்து இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி, கொலைன்னு. அப்பவும் அது ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த படம் அவங்க முதல் நாள் ஷூட்டிங் வரும்போது, பா எவ்வளோ பெரிய ஷூட்டிங் ஸ்பாட், சத்யராஜ் சார் இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமாக இருந்தாங்க. இப்போது என்னடானா எங்களுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது ப்ரொமோஷனுக்கு அவங்க டைம் இல்லை, ஏன்னா அவங்க வந்து விஜய் சாரோட ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க. ஐ விஷ். ஸோ மீனாட்சி சௌத்ரி, நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஜாவா சுந்தரேசன் நீங்கள் தான். உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஹாவ் அ கிரேட் கெரியர். நான் சீத்தல், இன்னொரு ஹீரோயின். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் அவர்களின் நட்புக்காக இந்த படத்தில் எங்களுக்கு நடித்து கொடுத்த ஜீவா, அவருக்கு எங்களோட நன்றி. அண்ட் டைரக்டர் கோகுலுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர் டைரக்டர் லோகேஷ். ஸோ அவர் இந்த படத்தில் எங்களுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணார், அவருக்கும் ரொம்ப நன்றி. இது இல்லாமல் ஒரு பெரிய நடிகர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு, நாங்கள் ரிவீல் பண்ணல, படம் பார்த்தா தான் தெரியும். ஒரு ரூபா காசு வாங்கிக்காமல் அவர் கூட்டு வந்த அசிஸ்டன்ஸுக்கு கூட எங்களை பே பண்ண விடாமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த மாபெரும் நடிகருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதெல்லாம் வந்து படத்தில் வேலை பண்ண ஆர்டிஸ்ட். சுகுமார் சார், ஒரு பெரிய கேமராமேன் நீங்கள், உங்களோட ஒர்க் பண்ணதில் நான் ஸ்க்ரீனில் பார்க்க கொஞ்சம் போன படத்தோடலாம் பார்க்க பெட்டராக தெரிகிற மாதிரி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர் விவேக் மோவின், ரெண்டு பாட்டு தான் உங்கள் கூட நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வந்தாமல அண்ட் ஒன் மோர் சாங். ஆனால் அவங்களால பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியல, அதை பண்ண ஜாவேத் ரியாஸ். மாலகரம் படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு எங்கே போனீங்கன்னு தெரில. இதுக்கப்புறம் இன்னும் நிறையா படம் பண்ணோம். ஆல் தி பெஸ்ட். டைரக்டர் கோகுல் கூட வேலை பண்ணுறது டார்ச்சர்னு விஜய் சேதுபதி சொன்னார். அதுக்கப்புறம் டைரக்டர் கோகுலே வந்து நான் என் கூட வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. இது இல்லாமல் வந்து ஆன்லைன்லலாம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அவரை மூஞ்சிலே குத்தினார், நான் அவர் ஜாடியை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் கூட வந்தது. பட் ஆனால் உண்மை என்னென்னா, ஆக்சுவலாக வந்து அது டார்ச்சர் எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி ஃபீல் ஆனதில்லை. ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராசஸாக அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பேஷனோடு இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக ஆகணுன்ற ஒரு கேரக்டராக வரத்துக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து லவுடாக பேசிட்டு நிறையா டைலாகை நம்பி இருக்கிற ஒரு ஆக்டராக தான் என்ன நான் வந்து என் படங்களில் எழுதிட்டுருக்கேன். பட் அது இல்லாமல் வேற ஒருத்தராக வரணும் அப்படின்னும் போது இது எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு ரெண்டு வாரம் அப்படி தான் இருந்தது. நிறைய டிபேட் பண்ணியிருக்கோம், ஆர்கியூ பண்ணியிருக்கோம், நான் வேணான்னுவேன், அவர் வேணும்னுவார். ஃபைனலாக எங்கள் ரெண்டு பேருக்குமே கண்ணுக்கு முன்னாடி இருந்தது இந்த படம் தான். ஏன்னா நிறைய செலவில் நிறைய ஆர்டிஸ்ட்டோட ஒரு பெரிய படமாக உருவாகும்போது
என்னால் என்னெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ ஆர்டிஸ்ட் கிட்ட டேட் வாங்குறதுல ஆரம்பித்து அவங்களோட சம்பளம் பேசுறதுலேருந்து கடைசியின விஷயம் இப்போ இந்த இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கிரிக்கெட் பிளேயர் அஸ்வினோட நான் ஒரு இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இங்கே வரேன். ஸோ என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவரோட பெஸ்ட் அவர் கொடுக்குறாரு, அதை நம்ம உள்ளே வாங்கினோன்னா இந்த படம் முடியும் போது பெட்டர் ஆக்டராக வெளில தெரியும் அப்படின்னு எப்போ புரிஞ்சுதோ அப்போலேருந்து எங்களுக்குள்ளே வந்து அந்த புரிதல் இருந்தது படத்துக்காக வேலை பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜேர்னி கஷ்டமாக இருந்தது பட் ஆனால் கண்டிப்பாக நல்லா இருந்தது. இன்றைக்கி நான் சிங்கப்பூர் சலூன் முடிச்சுட்டு வேறு ஒரு படம் போய் நடிச்சிட்டேன். அப்போ நான் பெட்டராக நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஃபைனலாக வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து நான் முதல் வாட்டி எல்கேஜி சொல்லும்போது என்னை எப்படி நம்பினாரோ எந்த வார்த்தையும் சொல்லாமல் எப்படி அந்த படத்துக்கு இமீடியட்டாக ஓகே சொன்னாரோ இன்னி வரைக்கும் அவர் என்னை அப்படி தான் பார்க்குறார், அவர் என்னை அப்படி தான் நம்புகிறாரு. நான் இந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சி போய் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவர் இதை பண்ணுறாரு அப்படின்னும் போது ஷூட்டிங்க்கு 2 மாதம் முன்னாடி நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை எனக்கு பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னென்னா இந்த படம் ரொம்ப பெருசாக இருந்தது, எக்கச்சக்க ஆர்டிஸ்ட், எக்கச்சக்க செலவு. அந்த சலூன் நாங்கள் படத்தில் காட்டுறதுக்கு மட்டுமே ஒரு 1.5-2 கோடி ரூபாய்க்கு செட்டு போட வேண்டியிருந்தது. ஸோ இவ்வளோ செலவு இருக்குது, இது நான் பண்ணணுமா, இது தாங்குமா அப்படின்னும் போது அவர்கிட்ட ஒரு வாட்டி கதை சொல்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே சிங்கப்பூர் சலூன் கதையை ஒரு வாட்டி கேட்டவர் அடுத்த நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து திருப்பியும் 3 மணி நேரம் கதை கேட்டு இதை நீ பண்ண எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் பண்ணுறேன், என்னை நம்பி உள்ளவா அப்படின்னு சொல்லி இதை ப்ரொடியூஸ் பண்ணி என்னோட ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்து வரைக்கும் என் கூடவே இருக்கிற இதுக்கப்புறமும் இருக்க போகிற காரணத்துக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட டான்சர்ஸ் 8 பேர் வந்தீங்க, நீங்கள் இந்த படத்தோட டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், அவங்களுக்கும் எங்களோட நன்றி. அண்ட் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணல. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், சோஷியல் மீடியாவில் நான் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணா அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு தோணுச்சுன்னு அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் பயங்கரமாக படிச்சிருங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த காலேஜில் படித்தாலும், இன்ஃபேக்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான் எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன படித்தாலும் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் தயவு செஞ்சு படிச்சிரு, அந்த படிப்பு தான் உன்னோட ஃபவுண்டேஷன். நான் வந்து எங்கள் வீட்டில் கிராஜுவேட் ஆன முதல் ஆள், போஸ்ட் கிராஜுவேட் 2 டிகிரி படித்த ஃபஸ்ட்டு ஆள். நான் ஒருத்தன் படித்ததுனால என்னை சுற்றி இருக்கிற 50 பேரோட வாழ்க்கையை என்னால் மாற்ற முடிச்சுது, எனக்கு சுற்றி இருக்கிற இப்போ 100 பேர் 1000 பேராக மாறுது. ஸோ படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிச்சுட்டு உனக்கு பிடிச்ச பேஷனை பண்ணுறதுக்கான ஒரு லைஃபை தேடிக்கோ, இந்த படம் அதுதான் சொல்லும். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் January 25 ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ஸில். ஸோ ஒரு 4 நாள் வீக்கெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ மீடியா எனக்கு ஆர்ஜேவாக இருக்கும்போது நான் அந்த இடத்துல உட்காந்து இதே மாதிரி ஆடியோ லான்ச் கவர் பண்ணியிருக்கேன், ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்போலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போலேருந்து நான் பார்க்குற நிறைய பேர் இங்கே பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங், டேக் திஸ் ஃபிலிம் டு த வேர்ல்ட். நன்றி, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதுக்கு மன்னிக்கவும். ஆல் தி பெஸ்ட். இனிய தை என்னது பூசம், எங்களுக்கு தைப்பூசம் அன்றைக்கி தான் ரிலீஸ், இனிய தைப்பூசம், குடியரசு தின நல்வாழ்த்துக்கள், 4 நாள் லீவு, ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி இடே பச்சை சட்டை, தியேட்டரில் போய் படத்தை பாரு. நன்றி.